நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கி அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ இந்த பாடத்துக்கு கொடுத்தாச்சு லெவன்த்து பாலிட்டு லெசன் நம்பர் ஃபோருக்கு பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு அந்த பார்ட் ஒன் ஓடியோ வீடியோவில் சட்டம் மற்றும் குடியுரிமை சரிங்களா சட்டமும் குடியுரிமையும் அது ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு நம்ம ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டு பார்ட் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே லிங்க் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வேணா பார்த்துக்கலாம் இப்போ பார்ட் டூ வீடியோ இப்போ நம்ம வந்திருக்கோம் சரிங்களா பார்ட் டூ வீடியோவில் என்ன பார்க்குறோம் உரிமை கடமைகள் அரசியல் கட்டுப்பாடு சொத்து அப்படிங்கிற அந்த மூணு விஷயத்தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ போகலாங்களா ஓகே போயிடலாம் வெயிட் பண்ணுங்கள் பார்ட் டூ வீடியோவில் இப்போ உரிமைகள் மற்றும் கடமைகள் அதாவது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பேஜ் நம்பர் வந்து நூற்றி ஏழு சிலா ஒன் நாட் செவன் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா பார்ட் டூ ஓகேங்களா ஓகே பார்ட் டூ வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் இம்பார்ட்டன் மட்டும் உங்களுக்கு அண்ட்ரல் பண்ணி சொல்லிடுறோம் ஓகேங்களா ஓகே உரிமைகள் என்ற வார்த்தை நம்ம நா நம்முடைய நீதிநெறி சட்டம் மற்றும் அரசியல் சொல்லுங்கள் பல நூற்று நாளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த உரிமைகள் வார்த்தை பல வருஷமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிலா இதில் வந்து நம்ம பொதுமக்கள் வந்து பொதுமக்கள் விருப்பத்துக்கு மக்களாட்சியெலாம் பண்ணுறாங்க இல்லையா இதில் உண்மையிலே வந்து என்ன அனைத்து வயது மக்களும் என்ன பண்ணுறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே அனைத்து வயது மக்கள் என்ன பண்ணுறாங்க வந்து எலெக்ஷனில் வந்து வாட்டு ஓட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து குழுக்களில் வந்து அமைச்சு அது வந்து சிறுபான்மையினர் வந்து ஒரு மதிப்பு மதிக்கிற மாரிலாம் சில விஷயம்லாம் வந்து அமைச்சிருக்காங்க இப்போலாம் ஒரு 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 மதிக்கிறது இதெல்லாமே இப்போ கொஞ்சம் ஓரளவு எல்லாம் பண்ணிட்டாங்க சில மக்களாட்சியில் வந்து இந்த மாரிலாம் இருக்குது அப்படி மாரிலாம் சொல்கிறாங்க சில ஓகேங்க இதில் இம்பார்ட்டன் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இதில் வந்து இ டிஎச் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கூட்டம் சொல்லாரு உரிமையை பற்றி சொல்லிருக்காரு அது என்னென்னு பாருங்கள் நீதி நான் நீதி நெறியில் வனாக மனிதனின் பணியை நிறைவேற்றுவதற்கு தகுந்த அதிகாரங்களே உரிமையாகும் சரிங்களா ஷார்ட்கட் என்ன தெரியுங்களா இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் ஒரு ஒரு பணியை செய்கிறதுக்கு நான் நிறைவேற்றுறதுக்கு அம்மா அப்பா மட்டும் பர்மிஷன் இருக்கிறேன் ஒன்றை அவங்க என்ன சிக்னல் கொடுக்கணும் க்ரீன் சிக்னல் கொடுத்தா நம்மளுடைய இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நம்மளுடைய காதல் வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படிமே நான் வச்சுக்கலாம் க்ரீன் சிக்னல் கொடுத்தா தான் நம்ம நே இப்போ வீட்டில் நீ என்ன சொல்கிற அதை நிறைவேற்றறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தா எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிமே தான் நிறைவேற்றுதல் அப்படின்னாவே க்ரீன் கிரீனாக டிஹெச் கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த கூட்டம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கூட நம்ம வாட்சிக்கலாம் நான் இப்போ ஷார்ட் கட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சில சில கூட்டம் நான் வந்து கீ மட்டுமே இப்படி சொல்லுவேன் சரிங்களா ஓகே இது என்ன ஷார்ட் கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசியா பெர்லின் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எதிர்மறை சுதந்திரம் நேர்மறை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார் நம்ம ஷார்ட் இப்போ ஐஸ் நான் வச்சுங்க நம்ம ஷார்க்கெட்டுன்னா ஐஸ்னால் கோன் ஐஸ்ஸு குச்சை ஐஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போ ஐஸியாக வாங்கிட்டு வந்து நம்ம நான் வச்சுக்கோங்க எப்படி கேட்கறேன்னா ஒருத்தர் ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டார் நம்ம அவங்கள்ட்ட எப்படி கேட்குறோம் அப்படின்னா ஐஸியாக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறைய சில பேர் பேசுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நேர்மறையாக நேர்மறையாக பேசுவாங்க அதான் நேர்மறை எதிர்மறை ஐஸ் சாப்பிட்றது உடம்பு நல்லதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அதில் பாதாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எதிர்மறை ஐசியா வாயின்னு இருந்தால் அது எதிர்மறையாக சளி பிடிச்சிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நேர்மறையாக எதிர்மறைனா ஐசையா பெர்லின் ஐசையா பெர்லின் ஓகேங்களா இதில் வந்து சொல்லிடுறாங்க எதிர்மறை சுதந்திரம்னா உடல் சார்ந்த தலையீடு இல்லாமல் ஒருவர் சுதந்திரமாக இருப்பது தான் எதிர்மறை குறியீடு அப்படி மாதிரி சொல்கிறாங்க சிலா இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமை பொறுப்புன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய கடமைகள் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் பொது சொத்து பாதுகாக்கணும் இறையாண்மையை பாதுகாக்கணும் ஒற்றுமையை பாதுகாக்கணும் சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சில பண்பாட்டை பாதுகாக்கணும் தேசிய குதம் மற்றும் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமைகள் சில பல்வேறுகள் வந்து இப்போ இந்த குழந்தைகளை பற்றி குழந்தைக்கான உரிமைன்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு படம்லாம் கொடுத்துருவாங்க சில குழந்தைகளுக்கான பொறுப்புகள் குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இது நம்ம ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டா போதும் இம்பார்ட்டண்ட் வந்து என்ன அப்படின்னா உரிமைகள் வந்து பல வகையான உரிமைகள் இருக்குங்க இந்த இதில் அஞ்சு உரிமைகள் கொடுத்துருவாங்க எத்தனை உரிமை கொடுத்துருவாங்க அஞ்சு உரிமை கொடுத்துருவாங்க உரிமை அஞ்சு கொடுத்துருவாங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் எடுத்துனா இயற்கை உரிமைகள் இயற்கை உரிமைகள்லாம் என்ன அப்படின்னா மனிதன் வந்து இயல்பாக பகுத்தறிவின் ஒரு ஒரு இயல்பு பகுதிக்கிறாங்க இயற்கை உரிமைன்னா என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்களா இயற்கை உரிமை என்பது நேர்மை நேர்மையை அடிப்படையாக கொண்ட சிறந்த செயலையும் தூய ஆத்மா தூய ஆத்மா சரியான செயல்பாடுகள் போன்ற அணைச்சி எனக்கு குறிப்பிடப்படுது இயற்கை உரிமை அப்படிங்கிறாங்க இயற்கையாக வந்து நீ வந்து நேர்மையாக இருக்கணும் சரியான செயல்பாடு பண்ண அப்படின்னா அதெல்லாம் இயற்கை உரிமை அடிக்கிறாங்க அது இயற்கை எந்த நெருன்னு பண்ணிட்டு நீதி நீதிநெறி உரிமைகள் நீதிநெறி உரிமைகள்லாம் மோரல் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க மோரல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீதிநெறினாவே உனக்கு மரியாதை நல்லொழுக்கம் நல்ல நடத்தை ஏன்னா நீ நீதிக்கு இப்போ கட்டுப்பட்டு நல்ல நடத்தை நல்ல ஒழுக்கம் நல்ல மரியாதையாக இருந்தேன்னா உனக்கு வந்து நீதிநெறி உரிமைகள் கொடுக்குறாங்க அந்தமாரிலாம் அதை வழிநடத்து செல்லுது அப்படிமாரி சொல்கிறாங்க அது ஒரு சட்ட உரிமைகள் என்னது சட்ட உரிமை ஃபஸ்ட்டு பார்த்தது இயற்கையை பார்த்தோம் ரெண்டாவது நீதிநெறி பார்த்தோம் மூணாவது சட்டம் பார்த்தோம் இப்போ மூணாவது என்னது சட்டம் பார்க்குறோம் லீகல் ரைட்ஸ் இல்லை இல்லை சட்டம்னாவே லீகல் சட்ட உரிமை அப்படின்னா எதுக்கு சட்ட உரிமை வந்து அரசினால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் தான் சட்ட உரிமைன்னு சொல்கிறாங்க சட்ட உரிமைகளை மூணு சொல்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போறோம்னா அதை ஏற்றுக்கிட்டா அப்படின்னா சட்ட உரிமைகள் சட்ட உரிமைகள் வந்து மூணு வகைப்படுமா அது ஒன்று குடிமை ஒன்று அரசியல் ஒன்று பொருளாதாரம் குடிமை அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் மூணு அற மூணு வகையான உரிமைகள் இருக்குங்கிறாங்க குடிமை உரிமைனா என்ன ஒரு வந்து மனிதன் வந்து சமூகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு அடிப்படை உரிமை தான் அந்த குடிமை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் உரிமைனா என்ன கேட்டிங்கன்னா அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்பதற்கு வழிவகை செய்யுது நீ கவர்மெண்ட் நீ வந்து நீ வந்து அரசியலில் நீ இறங்கணும் இப்போ நீ வந்து ஈடுபடணும் ஒரு பங்கு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில உரிமைகளாக இருக்குது அது வாக்களிக்கிறது சில வாக்களிக்கும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை இதெல்லாம் வந்து அரசியல் உரிமை அப்படிங்கிறாங்க சில அப்படி பிரிக்கிறாங்க எல்லா உரிமையும் தனித்தனி உரிமையாக பிரிக்கிறாங்க அப்புறம் பொருளாதார உரிமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பொருளாதார உரிமை அப்படின்னா மனிதனுக்கு பொருளாதார பாதுகாப்பு அளிப்பு தான் பொருளாதார உரிமை நம்ம பொருளாதாரத்தையே வாய்ப்பு பாதுகாப்பு பா பாதுகாப்பு உரிமை இதெல்லாம் இருக்கணும் அதுபோல் தான் பொருளாதார உரிமைன்னு சொல்கிறாங்க சிலா ஓகே இதிலே வந்து கொடுத்துருவாங்க பாருங்க அஞ்சு வகையான உரிமை வந்து இதில் தெளிவாக கொடுத்துருவாங்களா இந்த அஞ்சு வகையான உரிமை இந்த சட்ட உரிமையில் தான் மூணு இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கோம் சட்ட தான் சட்ட உரிமையில் தான் மூணு பார்த்துருக்கோம் அதான் குடிமை அரசியல் பொருளாதாரம் குடிமை அரசியல் பொருளாதாரம் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் பெறும் உரிமைகள்லாம் என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பந்தம்னு வச்சுக்கலாம் வாக்குறுதி அல்லது ஒப்பந்தங்கள் வாயிலாக தோற்றுவிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் வந்து தன்னோட உரிமைகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒப்பந்தம் மூலிமா அல்லது வாக்குறுதி மூலமா சில உரிமைகள் வந்து நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க மனித உரிமைகள் லாஸ்ட்டாக என்னதுங்க மனித உரிமைகள் மனித உரிமைகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உலகளாவிய மனித குலத்தில் நல்ல இயல்பு நல்ல இயல்புகள் உள்ளதாகவும் மனித உரிமைகள் மனித உரிமைகள் வந்து ஆல்ரெடி மனித உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னேன் சோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக என்ன அப்படின்னு உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் ஏ ஷார்ட்கட் சொல்லிட்டுங்க உரிமையின் மசோதானா தொண்ணூற்றி ஒன்றுங்க என்னங்க தொண்ணூற்றி ஒன்று தான் சரிளா அமெரிக்காவில் தொண்ணூற்றி ஒன்று சரிலா தொண்ணூற்றி ஒன்று தான் உரிமைகள் மசோதா வந்து ஏற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஓகேங்க இது வந்து டிசம்பர் பாஞ்சுங்க டிசம்பர் பாஞ்சு ஓகேங்களா இது வந்து எழுபத்தி ஆறில் என்ன சொல்லியிருக்கோம் உரிமைகள் மசோதா வந்து அந்த வெஜ்ஜுன்னு சொன்னோம் இல்லையா நம்ம ஷார்ட்கட் சொல்லிட்டுருப்பேன் வெஜ்ஜு வந்து வெஜ்ஜு சாப்பாடு அரிசுவை கொண்டது அதை வெஜ்ஜி வெஜ்ஜி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இது அமெரிக்காவில் தான் உரிமை மசோதா கொண்டு வந்தாங்க நெய்னா சொன்ன மாதிரி உரிமையை வந்து யூஸ் பண்ணு அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன் நயன் ஒன் ஓகேங்களா அந்த உருடைய ஒரு உரிமையை யூஸ் பண்ணு அதாவது ஒன்று நயன் தொண்ணென்னொன்று ஒரு ஒன்று உரிமையை யூஸ் பண்ணு அப்படின்னா யூஸ் பண்ணணுன்னா யூஎஸ்ஏ அப்படின்னு ஆச்சு வச்சுங்களா அந்த உரிமை மசோதா வந்து இந்த எழுபத்தாறில் கொண்டு வந்தால் வெர்ஜினியா மனித உரிமையுமே தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க அதோடய பேஸில் தான் கொண்டு வந்தது ஜேம்ஸ் மேடிசன் மேடிசன் அப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம மோசடி நான் வச்சுங்க இந்த இடத்துல மேடி சா அப்படிங்கிறது மோசடி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மோசடி இப்போ பண மோசடி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா மோசடி சொல்கிறாங்களே அதுமாதிரி மோசடி நான் வச்சுக்கலாம் இது சார்க்கெட் எப்படி நான் வச்சேன் அப்படின்னா உரிமையின் மசோதா என்பது இங்கிலாந்தின் மகாசாசனம் ஏன்னா இங்கிலாந்து மகாசாசனம் வருஷம் சொல்லியிருப்பேன் இங்கிலாந்து நம்ம சுதந்திரம் கொடுத்தாங்க பதினஞ்சு ஆங்கில உரிமையின் மசோதா எண்பத்தொம்போது ஆங்கில உரிமை மசோதா எண்பத்தொம்போது சிலா நம்ம எங்கன்னா ஆங்கிலம் வந்து நயன்திரா நயனந்திரா வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது எண்பத்தொம்போது எட்டு ஒம்பது நயந்திரன்னு சொல்லியிருக்கேன் சிலா அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிக்கத்திலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக் மன்னர் மற்றும் நாடாளுமன்றம் போன்ற ஆதிக்கத்திலிருந்து வெளிவர வெளிவரணும் அப்படிங்கிறது பிறகு தான் உரிமையல் மசோதா சொல்கிறாங்க மன்னர் ஆட்சியிலும் நாடாளுமன்ற ஆட்சியத்திலும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து வெளி வெளிவரத்துக்காக தான் அந்த உரிமைகள் மசோதா கொண்டு வந்தாங்க உரிமைகள் மசோதா கொண்டு வந்தாங்க சிலா அது வந்து போனதில் டிசம்பர் பாஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொண்டத்தொன்னில் கொண்டு வந்தாங்க ஏழு தொண்டைத்தொன்னில் அது ஏழு தொண்டத்தொன்னில் கொண்டு வரதுக்கு முன்னாடி சிலா இதெல்லாம் ஒரு பேஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிலா இதிலிருந்து பெறப்பட்டது இது ஏழு தொண்டைத்தொன்னுக்கு முன்னாடி என்ன இருக்குது இரநூத்தி பதினஞ்சு அறு அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்க சிலா ஷார்ட்கட் புரிஞ்சுங்களா இப்போ மோசடினா ஷார்ட்கட் என்னன்னா மன்னரும் நாடாளுமன்றமும் சேர்ந்து ஆதிக்கம் பண்ணி நமக்கு மோசடி பண்ணுறாங்க அதை மோசடி பண்ணுறாங்க அதிலிருந்து நான் மோசடிலேருந்து என்னை வந்து காப்பாற்றுங்க பெரும் மோசடி பண்ணுறாங்க யார் மன்னர் மட்டும் நாடாளுமன்றம் ஆச்சு பெரும் மோசடி பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதம் அந்த இங்கிலாந்துலேருந்து இதுலேருந்து பெறப்பட்டதுன்னு சொன்னது யாருன்னா மேடிசன் என்னங்க மேடிசன் ஓகேங்களா ஓகேங்க மேடிசா அப்படின்னா மோசடின்னு கூட நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எதுவும் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இதராக வச்சுக்கலாம் இந்த அறுபத்தாறு ஏ அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெல்லியில் வசிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் இருபத்தொரு வயசு ஸ்ரேயா சிங்கல் அந்த பொண்ணு என்னென்னா அறுபத்தாறில் ஏ மீது உள்ள சந்தேகத்தை வந்து தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுநல மனு வந்து தாக்கல் செஞ்சது யாருன்னு கேட்குறாங்க ஸ்ரேயா சிங்கல் ஸ்ரேயா சிங்கல் ஓகேங்களா ஓகேங்களா ஓகே இப்போ ஸ்ரேயா சிங்கல் அப்படின்னாவே டெல்லியில் வச்சுக்கோம் வயது பெண் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த அறுபத்தாறு ஏ ஆர்டிகல்ஸ் அறுபத்தாறு ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா இது உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஏன்னா அறுபத்தாறு ஏ வந்து எனக்கு விளக்கம் கொடுன்னு சொல்லிட்டு ஸ்ரேயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அது ஸ்ரேயா அப்படின்னாவே ஆறு ஆறு தான் சரிங்களா ஆறு ஆறு இப்போதான் இருக்குது ஆறு படத்தில் வந்து ஸ்ரேயா நடிச்சா என்ன எப்படி இருக்கும் ஸ்ரேயா வந்து ஆறு படத்தில் ஆறுன்னு சொல்லி சூர்யா படம் இருக்கு இல்லையா அறுபத்தாறு ஏ அதில் வந்து ஆறு படத்தில் வந்து ஸ்ரேயா நடிச்சா எப்படி இருக்கும்னு நான் வச்சுக்கோங்க அறுபத்தாறு ஏ வந்து சந்தேகத்தை குழுக்குன்னு சொன்ன சொன்னது யார் அப்படின்னா ஸ்ரேயா சிங்கல் சரிங்களா அந்த அறுபத்தாறு ஆர்டிகல்ஸ் அறுபத்தாறு ஏ என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எல்லாேருக்கும் இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வி சித்திர வடிவாளர் வந்து திரிவேதி இந்த இடத்துல திரிஷான்னு ஆபிச்சுங்க திரிவேதினா என்னங்க திரிவேதினா திரிஷா திரிஷா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க மீது வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து ராஜதுரோக வழக்கு போட்டுருக்கோம் எந்த அரசும் மகாராஷ்டிரா அரசு ஏன்னா இது வந்து நம்ம நம்ம அந்த மகாராணி அப்படிங்கிற அந்த படத்தை நடித்தவங்க தான் திரிஷா ஷான்னு ஆபச்சுலாம் சரிளா ஓகே அந்த திரிஷா மேலே வந்து இந்த ராஜதுராக வழக்கு போட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா அரசு ஏன்னா மகானாவே பெருசு இல்லை திருஷானம் பெரிய அளவில் திரி போட்டு நம்ம திருவண்ணாமலை தீப தீபம் ஏற்றுவாங்களா மகானா பெருசு பெரிய அளவில் திரி ஏற்றி நம்ம தீபம் வந்து ஏற்றுவாங்க சில தீபம் வந்து ஏற்றுவாங்க நம்ம பார்த்துருப்போம் அதுமாதிரி மகாராஷ்ட்ரானாவே திரியை நான் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகேங்க இது நான் அது ஒரு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து வழக்குகள் வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன வழக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிமாரி சொல்கிறாங்க அவர் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் மலாலா யூசப் மலாலா யூசப் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் மாதத்தில் வந்து அவங்கள வந்து சுட்டு கொண்டாங்க சரிங்களா ஓகே நம்ம ஷார்ட்கட் என்ன பார்த்தோம் இப்போ நம்ம மல்லா யூசப் பார்த்து ஷார்ட் ஷார்ட்கட் என்ன சொன்னால் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் வந்து மல்லா யூசப் வந்து கோமாவில் இருந்தாங்க தலையில சொல்லிட்டாங்க இல்லையா கட் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருப்போம் அடிப்படை உரிமைகள் உரிமைகள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே நம்ம வந்து தனியாகவே நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருப்போம் அடிப்படை உரிமைகள் சில அதில் பேச்சு உரிமை சூழ்நிலைக்கு திறன் உரிமை பண்பாட்டு கல்வி உரிமை மத உரிமை சமத்துவ உரிமை அப்படி சொல்லிட்டு இந்த உரிமைகள்லாம் இருக்குது இந்த ஆறு வகையான உரிமை வந்து நம்ம தனியாகவே ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டென்த்து இதில் லெசனில் எடுத்துட்டோம் பார்க்காதவங்க அந்த ஷார்ட்கட் போய் பார்த்துடலாம் சரிங்களா ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம உரிமைகள் வந்து பார்த்துருப்போம் இந்தியா அரசில் எம்பிளையே சரிங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் டென்த்து இந்த அரசு ஃபஸ்ட் லெசன் வந்து ஷார்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ஆர்ட்டிகல்ஸ் வந்து ஷார்ட் கொடுத்துருப்போங்களா அது அப்புறம் நாற்பத்தேழு தான் நம்ம சுதந்திரம் கொடுத்தாங்க ஓகே அதுக்கப்புறம் நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் வந்து அரசு அரசு நிறுவன சபை வரவு உருவாக்கி அம்பேத்கரை நியமனம் செய்யுது இது உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லிட்டேன் சிலா ஆனால் வந்து படத்தை வரைஞ்ச அப்படின்னா நயந்திர படத்தை வரேன் அப்படி தான் வரையினாவே நயந்திரா படத்தை வர இருபத்தொம்போதுங்க இருபத்தொம்போது சில ஆகஸ்ட் மாதம் சரி இல்லை ஆ ஏஜ் வந்து இருபத்தொம்போது ஏஜில் தான் அம்பேத்கர் வந்து குழு தமிழ் வரவைக் குழு கமிட்டி ஆனார் வரவேக் குழு தலைவர் ஆனார் அப்படின்னு சொல்லியிருப்போம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஷ்ணு அம்பேத்கர் தான் வரவுக் குழுவின் தலைவர் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினா சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சட்ட திருத்தம் இருக்கிறீங்களா இந்த சட்டத்திருத்தம் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு சட்டத்திருத்தத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதில் ரெண்டு நாள் மூணு ஏழு ரெண்டு நாள் மூணு ஏழு மாதம் மசோதாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படிங்கிறாங்க சட்ட திருத்தத்தில் மட்டும் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்கன்னு மட்டும் பாருங்கள் சிலா இப்போ அங்கே ரெண்டு நாள் அங்கே முப்பத்தஞ்சு வருது இங்கே முப்பத்தி ஏழு வருதுங்க அவ்வளோதான் இங்கே முப்பத்தஞ்சு இங்கே முப்பத்தி ஏழு சிலா அப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு கூட்டினா என்னது இப்போ நாலு மூணு கூட்டினா ஏழு அப்படிமாரி இது தான் எடுத்துக்கிட்டாங்க நாலு மூணு கூட்டினா ஏழுங்க ஏழு இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது சில நாலு மூணு கூட்டினா ஏழு இது மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் திருத்தம் பண்ணது முப்பத்தி அஞ்சுங்க சிலா முப்பத்தி அஞ்சுங்க சிலா அப்போ முப்பத்தி அஞ்சு இங்கே என்ன அது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சில் ரெண்டு கூட்டினா என்னங்க முப்பத்தி ஏழு அப்படிங்கிறதான் சரிங்களா சொல்கிறீங்களா அங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா வரணும் ஆனால் அங்கே ஏழாயிரம் செட்றேன் ரெண்டாயிரத்து செல்கிறோம் ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து நம்ம பன்னிரெண்டாவது அரசலக்கு நிர்ணய கூட்டத்தில் தான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தான் நம்ம ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர்ஸ் தான் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து குடியரசு வந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாப்பார் அப்படிமாதிரி தான் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வந்து முதல் குடியரசு வந்து ராஜேந்திர பிரசாத் தந்தார் பன்னெண்டு சரி பாதி என்னங்க பன்னெண்டு பன்னெண்டாவது கூட்டத்தில் பண்ணாங்க சிலா பன்னெண்டாவது கூட்டத்தில் பண்ணார் பாதி நேரம் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் முதல்ல பதினேழு வேலை பார்த்தார் அது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தார் அப்படிங்கிறதான் இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாவது அரசியலமைப்பு கூட்டம் சிலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷினே இது ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்ட் தான் இது கேட்டாங்க என்ன அப்படி கேட்டினா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் இருபது நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாததுக்கு ஆக உருவாததற்கு எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு கேட்கலாம் எவ்வளோ காலம் ஆனது அப்படின்னு கூட கேட்கலாம் எத்தனை ரெண்டு ஆண்டு ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் இருபது நாட்கள் சிலா அப்போ நம்ம எப்படி நான் வச்சுணும் இருபது நாட்கள் சொல்லி இங்கே தெளிவாக கொடுத்துருவாங்க அப்போ ஒரு பத்து நாட்கள் தான் கம்மி நான் வச்சுக்கேங்க ஏன்னா பழைய புக்கெலாம் பதினெண்டு நாள் பதினெட்டு நாள் கொடுத்துருப்பாங்க அப்போ இருபது நாட்கள் கொடுத்துருவாங்களா ஆமாம் பதினோரு மாதம் இருபது நாட்கள்லாம் அப்போ வந்து மூணு வருஷத்துக்கு பத்து நாள் தான் கம்மி படம் மூணு வருஷத்துக்கு பத்து நாள் தான் கம்மி பண்ணலாம் ரெண்டு பதினொன்று பத் ரெண்டு பதினொன்று இருபது ரெண்டு பதினொன்று இருபது ரெண்டு பதினொன்று இருபது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் ரெண்டு பதினொன்று இருபது இப்போ ரெண்டாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ரெண்டாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது தான் இப்போ நம்ம ட்ரெயின் பில்சைஸாக நடக்க போகுது ரெண்டாம் தேதி பதினொன்றாவது மாதம் இருபதாம் தேதி இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபதுனா இருபது தான் போகணும் அப்படி மாதிரி கூட ரெண்டு இது நான் வச்சுருக்கோம் ஈஸியாக ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பகுதி திரி தான் என்ன இருக்குது அடிப்படை உரிமைகள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் தெரியும் பகுதி திரியில் என்ன இருக்குது அடிப்படை உரிமை இருக்குது சரி ஓகேங்க அதுக்கப்புறம் சமத்துவ உரிமை சமத்துவ உரிமைன்னா என்னது சட்டத்தின் முன்ன அனைவரும் சாகும் ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்து தான் பாருங்கள் சுதந்திர உரிமைன்னு என்னங்க நம்ம சுதந்திரம் எங்கோனா புலம் எங்கோனால் வரலாம் அப்படிமாரி சுதந்திரமே பார்த்துருப்போம் மகாத்மா காந்தி ஒரு முக்கியமான கூட்டம் சொல்கிறார் வரைக்கும் காந்தி பற்றி நம்ம கூட்டம் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் ஒரு கூட்டு காந்தி பற்றி பார்க்குறப்ப அது நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன் வச்சிங்க என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறேன்னா கடமையும் உரிமையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறார் எப்படி சொல்கிறேன்னா கடமைகள் மற்றும் உரிமைகள் இரண்டும் ஒன்றே ஒன்றே பிரிக்க முடியாது அப்படி சொல்கிறார் அப்போ ஷார்ட்கட் அப்படின்னா நான் எப்படி என்ன காந்தியும் காந்தியோட தாத்தா வந்து கண்ணாடு இந்த மாதிரி கன்னட ஒன்று போட்டிருப்பாரு காந்தியும் கண்ணாடியும் பிரிக்க முடியாதுன்னு ஆச்சு காந்தியும் அவருடைய கண்ணாடியும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற கடமை உரிமையும் பிரிக்க முடியாது உன்னோட ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாது கடமை உரிமையும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாது அப்போ காந்தியும் கண்ணாடி தாத்தா தாத்தாவையும் காந்தி தாத்தாவும் கண்ணாடியும் பிரிக்க முடியாது அப்படிமாரி ஷார்ட் கட் சும்மா நாவும் ஓகேங்களா இதான் அது ஷார்ட்கட்டு இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் மலாலா யூசப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பதினேழு வயசுலேயே வந்து இளம் பெண் வந்து பெண் கல்விக்காக போனாங்க எத்தனை வயசுனா பதினேழு வயசுலேயே அதனால் தான் பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் உங்கள் தலையில் சுட்டு கொண்டுட்டாங்க ஓகேங்களா சுட்டு கொன்னுல சுட்டுட்டாங்க அப்புறம் வந்து உயிர் பழிச்சிட்டாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் வாழும் உரிமை தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க நம்ம தனிநபர் சுதந்திரம் பற்றி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சிருப்போம் தடுப்பு காவலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சு அவனை அந்த டைமில் தடுத்து ஒரு கா வந்து ஜெயிலில் தூக்கி போடுறது தான் தடுப்பு காவல் சட்டவிரோத செயலை செய்யாமல் தடுப்பு இருக்கிறதுக்கு தடுப்பு காவல் தடுப்பு காவல் வைக்கிறாங்க தடுப்பு காவல்னா ப்ர ப்ரிவென்டிவ்வ் டிட்டென்ஷன் சிலா முன்கூட்டே அவனை தடுக்கிறத அவன் செய்ய போகிறான்னு தெரிஞ்சுட்டா அப்படின்னா அவன் முன்கூட்டியே தடுக்கிறது பேர் தான் தடுப்பு காவல் அப்படி சொல்கிறாங்க சரி ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னா நம்ம சொல்லியிருக்கீங்களா குழந்தைகளை போய்ட்டு நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் குழந்தைகளை போயிட்டு அந்த வந்து வேலைக்கு போகிறது பட்டாசுல வேலை பார்க்குறது இந்தமாரி கிரிஸ் வந்து வேலை பார்க்குறது சில குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்குங்கிறது சுரண்டலுக்கு ஏதாவது உரிமை ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சில நம்ம இருபத்தி மூணு அப்படி அப்படிமாரி அந்த ரேஞ்சில் வரும் சொல்கிறீங்களா ஓகேங்க இப்போ ஒரு ஆட்கடத்தல் அவர் வந்து ஆளை வந்து கடத்திட்டு போயிட்டு விற்கிறது பொருள் விற்கிற மாதிரி ஆளெல்லாம் விற்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கூடாது அதுக்கு எதிராக வந்து இந்த உரிமையெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறாங்க மத உரிமையெல்லாம் பார்த்துருப்போம் மத சுதந்திரம்னா உடனே பார்த்துருப்போம் இருபத்தி ஆர்டிக்கல் இருபத்தஞ்சி டு ஆர்டிகல் இருபத்தெட்டு ஓல்டு புக்கில் நம்ம வந்து டென்த்து இந்திய அரசு ஷார்ட் கட் சொல்லியிருக்கோம் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாம் நம்ம சும்மா சொல்கிறோம் ஓகேங்களா அதெல்லாம் நிர்வாகம் பண்ணலாம்னு சொல்லலாம் மதத்தை வந்து நிர்வாகம் பண்ணலாம் நிறுவனத்தை உருவாக்கலாம் அது நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எந்த மதத்தை நிறுவனம் பண்ணலாம் ஸோ அது வந்து ஆர்டிகல்ஸ் இருபத்தாறுங்க ஆர்டிகல்ஸ் இருபத்தாறு அப்படின்னா வந்து நிர்வாகம் பண்ணலாம் எந்த மதத்தையும் நீ வந்து நிர்வாகம் பண்ணலாம் தான் இருபத்தி ஆறு இருபத்தாறுனாவே நிர்வாகம் ஆறுனாவே நிர்வாகம் ஏன்னா கோயில்னாவே ஆறு ஓரமாக ஆற்று ஓரமாக தான் கோயில் இருக்கும் அப்போ நிர்வாகம் ஸ்ரீரங்கம் கோயிலும் ஆற்று தான் இருக்குது அப்படிமாரி நிர்வாகம் பண்ணலாம் இப்போ இந்த மதம் கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணலாம் இருபத்தி ஆறு அது வந்து நிறுவனங்களை உருவாக்கி அது நிர்வாகம் பண்ணலாம் நிறுவனங்களை உருவாக்கி நிர்வாகம் பண்ணலாம் அப்படிமாரி ஒரு ஷார்ட் கட் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் பண்பாடு மற்றும் கல்வி உரிமை ஏன்னா சிறுபான்மை பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அப்படின்னா இரு இருபத்தொம்போது முப்பது அப்படி வரும் இருபத்தொம்போது முப்பது அப்படி சொல்லிட்டு வரும் சரிங்களா ஓகேங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்க இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னு சொல்லிங்க ஆன்சர் பண்ணணும் நம்மளே கேட்டுருங்க இந்திய அரசியலின் உயிர் மற்றும் இதயமாக நீங்கள் கருதுவது எதுன்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம இது கண்டிப்பாக உரிமையாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசியலின் பின் பாதுகாவலன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் உயிர் மற்றும் இதயம் அப்படின்னு கேட்டாவே அது எதுன்னு கேட்டால் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் சட்ட அரசமைப்பு சட்ட பரிகார உரிமை உரிமைகள் சொல்கிறாங்க நம்ம இதில் ரெண்டு ஆர்ட்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க நம்ம நமக்கு வந்து நமக்கு எங்கேயுமே நமக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் பரிகாரம் வாங்குறதுக்கு ரெண்டு ஏரியா ரெண்டு ஏர் இருக்குது ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல்ஸ் முப்பத்தி ரெண்டு படி நீ போய்ட்டு மேல்முறையீடு பண்ணலாம் அஞ்சு நீதிப்பேரணி இருக்கு இல்லை உயர்நீதிமன்றத்தில் டூ டூ டிக்ஸ் டூ டூ சிக்ஸுங்க டூ டூ சிக்ஸ் இரநூத்தி இருபத்தாறு படி நீங்கள் என்ன பண்ணலாம் உயர்நீதிமன்றத்தில் போய்ட்டு நீதிபரணை வந்து நீ வந்து அதை யூஸ் பண்ணி நீ உன்னுடைய நியாயத்தை நீ வாங்கிக்கலாம் உன்னுடைய பரிகாரத்தை நீ பெற்றுக்கலாம் அப்படிங்கமாரி தான் சிலா உயர்நீதிமன்றம்னா உயர் நீதிமன்றம்னா பாருங்கள் ரெண்டு 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 ஆறு ரெண்டாவது முறையாக தான் இங்கே வர ஃபர்ஸ்ட் நீ உச்ச நீன்ற பேர் ரெண்டு ரெண்டு ஆறு சரி ஓகேங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வந்து உச்ச நீண்டனால் முப்பத்தி ரெண்டுங்க இது எல்லாத்தையும் தெரியும் இந்த முப்பத்தி ரெண்டு தான் இந்திய அரசு இப்போ இதே ஆத்மான்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னாருங்க இதே ஆத்மான்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு தான் என்ன சொன்னார் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா படிசை படித்தவங்களுக்கு தெரியும் நீதிபரணம் அஞ்சு வகைப்படும் ஆட்கொணர்வு கட்டளை சான்றாய்வு அல்லது ரைட் ஆஃப் அப்படி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிலா ஓகேங்க நம்ம டென்த்து மூணு பாடம் நீங்கள் பார்க்காதுங்க இப்போ டென்த்து மூணு பாடம் ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடலாம் ஒரு பாடமே கிடையாது நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் தகவல் அறிவு உரிமை சட்டம் அஞ்சுருவா கொடுத்தா தகவல் கொடுக்குறேன் அஞ்சு ரூபா கொடுத்தா தகவல் கொடுக்குறான் தகவல் அறிவுறையும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து அஞ்சு டீன் விஷயத்தில் அடிக்கடி கேட்ட ஒரு வினா ஓகேங்களா ஓகேங்க அது தகவல் வந்து எது வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த உரிமை எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்புறம் தனி ரைட் ரைட் டு ப்ரைவசி தனி உரிமை சில தனி நம்பர் சுதந்திரம்னா ஆர்டிகல்ஸ் இருபத்தொன்னுன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தொன்று ஏ அப்படின்னா பல வயசு உள்ள குழந்தைக்கு கட்டாய கல்வி இருபத்தொன்று ஏன்னு சொல்லிட்டுப்போம் பகுதி த்ரீனாவே அடிப்படை உரிமைன்னு சொல்லி சொல்லியிருப்போம் மாற்று பாலத்தில் உரிமைகள்லாம் வந்து இருக்குது இப்போலாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் பலனும் ஒன்று கொண்டு வந்தாங்க அது வந்து கோர்ட்லேயே வந்து அது கேஸ் போட்டு அது கொண்டு வந்தாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வச்சுன்னா அது என்னாவே பகுதி நாலுங்க ஏன்னா நாளில் ஏன் அப்படின்னா அடிப்படை கடமை ஏன்னா அரசு வழிகாட்டு அப்படின்னா நாலு பக்கமும் வழிகாட்டு அப்படிமாதிரி தான் நான்கு பகுதி நாலுனால் நாலு பக்கமும் வழிகாட்டினா தான் ஏதோ ஒரு பக்கம் நான் வந்து வழியில் நான் போவேன் சரி நான் போவேன் போவோம் தான் சில இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சமதர்மம் இது ஏன்னா சொன்ன இல்லையா நம்ம குடிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் சுதந்திர மக்களாட்சி அனைவருக்கும் பொது குடிமை சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க இது வந்து இலவச கட்டாய கல்வி இது ஆர்டிகல்ஸ் வந்து இருபத்தொன்று ஏங்க இருபத்தொன்று ஆர்டிகல் இருபத்தொன்று ஏ ஷா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு டீன் கேட்ட ஒரு வேணா ஆர்டிகல்ஸ் ஏ ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி ஆல்ரெடி நாற்பத்தஞ்சில் இருந்துச்சு இப்போ இருபத்தொன்றுக்கு ஏலையில் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த இந்த ஷார்ட் இது ஷார்ட் கட் எல்லாமே நம்ம டென்த்தில் ஜாக் டென்த்து பாலிட்டியில் போய் பார்த்துருப்போம் சில ஃபுல் ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் எதாவது பார்த்தா அப்படின்னா டிஹெச் கிரீன் ஒருத்தர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறான்னு கிரீன் கிரீனா எக்னா சொல்லுறேன் நம்மளுடைய நம்மளுடைய செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் டி கிரீன் வந்து செயல்படுத்துறதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் காட்டிட்டாங்க அப்படிமாரி நம்ம ஷார்ட் கட் ஒன்று சொன்ன நாவ் இருக்கா கிரீன் கிரீனாக நிறை பணியை நிறைவேற்றுவதற்கு ஒன்று நிறைவேற்றுறாங்க அப்படின்னா நம்ம கிரீன் சிக்னல் காட்டுறாங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம நம்ம ஒரு நமக்கு நமக்கு வந்து பிடிச்ச ஒரு கல்யாணத்தை வந்து நிறைவேற்ற பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா கிரீன் சிக்னல் காட்டினான்னு சொல்லிட்டு கிரீன் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிறைவேற்றுறது அப்படின்னா கிரீன் வரும் இப்போ இந்த இடத்துல என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்டுப்பாடு ஆலை உட்பட்டு உட் உட்பட்டவருக்கு கொடுப்பார் சரிங்களா இப்போ இந்த கிரீன் சிக்னல் யார் கொடுப்பாங்கன்னா அரசியல் கட்டுப்பாடு உள்ளவங்களுக்கும் ஆளுகினால் பணம் அதிகமாக வச்சுருந்தோம் தான் கிரீன் சிக்னல் காட்டுவாங்க சார் இப்போ நான் வந்து நான் கவுன்சிலராக எம்எல்ஏ நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு நீங்கள் தொகுதியில் போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு எப்போ கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னா நீ வந்து அரசியல் கடப்பாடோட ப்ளஸ் ஆளுகைனா பணம் அதிகமாக வச்சுருந்தா ஆளுகை உட்போட்டோடு நீ இருந்தா அப்படின்னு கேட்டால் உனக்கு கிரீன் சிக்னல் காட்டு நீ வந்து எம்எல்ஏ நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் ஓகேங்களா ஆளுகையாக இருக்கணும் அரசியல் கட்டுப்பாடாக இருக்கணும் ஆளுகை தான் இங்கே முக்கியம் சிலா ஓகே அதுக்கப்புறம் வந்து இதில் எதுவும் இம்பார்ட்டன் எதுவும் நான் சொல்ல இருந்தால் நான் சொல்லிடுறேன் சிலா ஓகே அதுக்கப்புறம் வந்து அரசியல் கட்டுப்பாடுன்னு அடிப்படை சிலா அடிப்படை வந்து நம்ம எந்த ஒரு மனுஷனும் வந்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது அப்படி மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க சரி ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சட்டப்படி கட்டுப்பாடு நேர்மை அந்த கட்டுப்பாடெலாம் நிறையா சொல்கிறாங்க பாருங்கள் நீதி நெறி கட்டுப்பாட நீதி நெறி கட்டுப்பாடு கிடையாது நீதி கடப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கடப்பாடுன்னா அரசியல் கடப்பாடு வகையில் வந்து நான்கு வகையாக பிரிக்கிறாங்கண்ணா கடப்பாடு வேறு கட்டுப்பாடு வேறு இது கடப்பாடுன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் இருக்கு நீதிநெறி கடப்பாடினால் என்னென்னு பார்த்துக்கலாம்மா நீதிநெறி கடப்பாடனா பார்த்தா அதில் உங்களுக்கு பண்ணலாம் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தகாதாரம் வராங்கன்னா அவனுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் மாதிரி தான் அது நீதிநெறி சார்ந்த கடப்பாடு அவனுக்கு வந்து நீதியாக அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டு அவனை வந்து அவனுக்கு வந்து உபசரிக்கிறது இல்லையா நீதி நீதிநெருக்கு சார்ந்த கட் கடப்பாடுங்கிறாங்க உன்னுடைய தான் கடப்பாடுங்கிறாங்க க சட்டப்படியான கட்டுப்பாடுனா சாலை வசதி சுகாதார வசதி மருத்துவ மையங்கள் போன்ற வந்து அரசு வந்து கடமை இது வந்து சட்டப்படி அதை வந்து கடமையாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க சரி நாட்டு மக்களுக்காக சொல்கிற செய்கிறது தான் சட்டப்படி கடமை கடப்பாடு அதே சார் நேர்மறை கடப்பாடுனால் என்ன சார் அப்படின்னா நம்மளால் வந்து வரி செலுத்த நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுதல் இதில் போன்றாலே கூறலாம் சில நம்ம வந்து நேர்மையாக நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ நேர்மையான கடமை சில எதிர்மறை கடப்போன்னா இப்போ நம்ம சொல்கிறதே செய்கிறது நமக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சால் அது எதிர்மறை கடப்பாடு உதாரணத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு வராமல் அப்படின்னு சொன்னால் நீ மது இருந்து விட்டு நீ வந்து அங்கே ஊர் சுற்றுறது கவர்மெண்ட்டுக்கு சேதத்தை வந்து பாதிக்கிறது சில அது எல்லாமே பண்ணுறது எதிர்மறை சில ஓகே அதுக்கப்புறம் முக்கியமான கட்டுப்பாடு எதுன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதாங்க இந்த இடத்துல நீராவி உருளை சட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினு இம்பார்ட்டன் போட்டு வச்சுங்க இந்த கொஷினு வர எக்ஸாம்பிள் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால் நீராவி உருளை சட்டம்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சட்டம் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சட்டம் மக்களுக்கு தீங்கு விளைச்சா அவனை உருளைக்கட்டை எடுத்து அடிக்கணும் அப்படின்னு ஆச்சுங்க மங்களுக்கு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற சட்டத்தை கொண்டு வந்தால் அவனை உருளைக்கட்டை எடுத்து அடிக்கணும் அப்படின்னு ஆகிச்சுங்க ம உருளை சட்டம் அப்படின்னாவே தீங்கு விளைவிக்கும் சட்டம் சொல்கிறீங்களா பாருங்கள் உருளை அப்படின்னாவே மக்களுக்கு தீங்க விளைவித்தல் சட்டம் தான் தீங்கினா தீங்கு விளைவுகிறனுக்கு உருளைக்கட்டில் எடுத்து அடிக்கிறோம் அப்படிமாதிரி ஜஸ்ட் ஷார்ட் கட்னாக வச்சுருப்போம்ளா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்ட்ங்க இது கேட்கலாம் இது என்ன வித்தியாசமாக இருக்கா நீர் ஆவி உருளை சட்டம்னு ஒரு சட்டம் வித்தியாசமாக இருக்கா நானே இப்போதான் அந்த பார்த்தேன் ரொம்ப ரொம்ப இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்ட்ங்க சரிங்களா ஓகேங்க அப்புறம் தெய்வீக கோட்பாடு இந்த கோட்பாடு அரசியல் அந்த அந்த கோட்பாடு வந்து வந்து எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தனியாக ஒரு கொஞ்சம் சொல்கிறாங்க என்னென்ன கோட்பாடு சொல்லி பார்த்துடலாங்களா ஓகே இது ஒரு அஞ்சு விஷயமா சொல்கிறாங்க போல தெய்வீக கோட்பாடு அப்படின்னா முற்காலத்தில் அரசியல் தான் கடவுள்னு சொல்லி சொன்னாங்களாம் சில ஒப்புதல் கோட்பாடு அப்படின்னா ஒப்புதல் மூலிமா சில கையெழுத்து ஒப்புதல் மூலிமா சில கோட்பாடுலாம் உருவாக்குங்க அது யார் இதெல்லாம் சொன்னால் ஹாஃப்ஸ் லாக்கு ரூஸோ அப்படிமாரி நான் எப்படி ஆச்சுன்னா நம்ம சமோசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒப்புதல் கூட எனக்கு வந்து பர்மிஷன் கொடு அப்படி மாதிரி ரூஸோனா சமோசா அப்படி நான் வச்சுங்க சில அவங்க அந்த ஒப்புதல் கோட்பாடு பற்றி சொல்கிறாங்க பரிந்துரை கோட்பாடு அப்படின்னா வழக்கமாக உரிமையில் என் கொள்கையில் வந்து பரிந்துரை சொல்கிறாங்க நீ வந்து இந்த பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்பாடு பரிந்துரை செய்கிறாங்க இது எட்மண்ட் பர்க்கு ஆதரிக்கிறார் எட்மெண்ட் பர்க்கு இது பரிந்துரைனாவே பர்க்கு நான் வச்சுங்க பரிந்துரைனாவே பர்க்கு பரிந்துரைனாவே பர்க்கு அப்படின்னு அவர் தான் ஆதரவு செய்கிறாரு இது வந்து வழக்கமான உரிமைகளை வந்து கொள்கையின் அடிப்படையில் அமையுது வழக்கமாக என்ன உரிமை இருக்கோ அதை பரிந்துரை பண்ணுறது பேர் தான் பரு அப்படின்னு சொல்கிறாங்க பர்க்கு அப்படின்னு ஆக்சிட்டு லட்சியவாத கோட்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டு லட்சியவாத கோட்பாட்டால் மனிதன் அரசு மனிதன் மற்றும் அரசு ரெண்டு இரண்டும் தனித்தனியாக குணக்கூறுகள் கொண்டவை எனக்கு குறிப்பிடுகிறது மனித தனி அரசு தனி அப்படின்னு தான் லட்சியவாத கோட்பாடு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லட்சியவாத கோட்பாட்டில் மனிதன் இந்த இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் என்பவன் அரசியல் மற்றும் பகுத்திற்குள் உருவானவன் அரசு என்பது சுயசார்புடைய சமூகம் என்றும் கூறுகிறது அப்படின்னா மனுஷன் தனி அரசு தனி அரசு தனி லட்சியம் இருக்குது மனுஷன் தனி லட்சியம் இருக்குது அப்படிங்கிறது லட்சிய கோட்பாடு சில மார்க்கிஷன் கோட்பாடு அப்படின்னா என்னங்கன்னா மார்க்கிஷன் கோட்பாடுனா மூன்று நிலையாக சொல்கிறாங்க மூன்று நிலையா ஏன்னா இது வந்து மற்ற கோட்பாடு வந்து மாறுபட்டு தான் மார்க்கிஷன் கோட்பாடு சில அது மூன்று நிலை என்னென்னா புரட்சி காலத்து நிலை புரட்சிக்கு பின் புரட்சிக்கு பின் அப்படிமாரி சொல்கிறாங்க சரிடா இது நம்ம நம்ம மார்க்சிஷன் மட்டும் நல்லா நியாபகம் வச்சுக்கலாம் இவர் என்ன மார்க்சிஸ்ட் கோட்பாடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா புரட்சிக்கு பின்னாடி என்ன சொல்கிறேன்னா பாட்டாளி வர்க்கணத்தின் ஆளும் அமைப்பு தான் மார்க்சிஸ்ட் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஷார்ட்கட்டு பாட்டாளி மக்களுக்கு மார்க் அதிகமாக போட்டுன்னு வச்சுங்க மார்க்னா பாட்டாளி மக்களுக்கு அதிகமாக மார்க் போட்டு அவங்களுக்கு அதிகமாக சலுகை கொடுங்க ஷார்ட் கட் ஆச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த இது எக்னா சொல்லியிருக்கேன் இந்து வாரசுனா பெண்களுக்கும் அந்த சொத்துல தாய் தாய் தந்தை சொத்துல வறுமை உண்டானு சொன்னா ஐம்பத்தாறு சில இந்து 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 பெண்கள் இந்து வாரிசுகள் தான் என்ன பண்ணுறாங்க மொழி அதிகமாக பேசுகிறாங்க ஐம்பத்தார மொழி வரையும் சட்டம் சொல்லியிருப்போம் சில சொத்து சில சொத்து வந்து இதில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே சொத்துன்னு தான் சொல்கிறாங்க சொத்து வந்து பல வகையைப்படும் சிலா சில இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணால் தெரியும் இதில் இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லைங்க அந்த லாக்கு வந்து என்ன சொல்கிறாரு மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் லாக் என்ன சொல்கிறாருன்னா உரிமையும் காப்பதற்குனா அமைதியான முறையில் தங்களின் சொத்துக்களை அனுபவிக்கும் உருவாக்கிய மொழி தான் அவர் வந்து லாக் கொள்ளும் அந்த அந்த கோட்பாடு மாரி சொல்கிறாரு ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ இப்போ நான் வந்து என்னோட உரிமை என்னன்னா என்னோட என்னோடய சொத்து வந்து லாக் பண்ணாமல் இருந்தால் போதும் கேஸ் போட்டு சில பேர் லாக் பண்ணுறாங்க மஞ்சள் நோட்டை விட்டு என்னோட சொத்து லாக் பண்ணாமல் இருந்தால் போதும்னா சொத்து உரிமையை அனுவிக்கிற நான் அனுபவிக்கிறது லாக் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிமாரி தான் சொத்து நான் அணிவிக்கணும் அது லாக் பண்ணாமல் நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் தம்பியை கேட்டுக்கிறேன் அப்படிமாரி ஷார்கட் போட்டுக்குங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் ஓகேங்க அதுக்கப்புறம் இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுங்க சொத்து உரிமை வந்து எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் படி நீக்கம் செய்யப்பட்டு முந்நூறு ஏழை இப்போ கொண்டு போய் சேர்த்துறாங்க ஷார்ட் கட்டு மூணு நாலு கூட்டினா எதுங்க ஏழா அப்போ எழுபத்தேழு நாற்பத்தி நாலு எழுபத் மூணு நாலு கூட்டினா ஏழு அப்படிங்கிறார் எழுபத்தேழு ஆண்டில் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தில் மூணுனா முந்நூறு ஏழாக இப்போ கொண்டு போய்ட்டாங்க இது நமக்கு எல்லாத்தையும் தெரியும் ஷார்ட்கட்டில் கட்டில் ஓகேங்களா ஓகேங்க இப்போ உங்களுக்கு வந்து பாடம் முடிஞ்சிங்க இப்போ உங்களுக்கு ஷார்ட் மட்டும் உங்களுக்கு ஒரு நாலு கொஸ்டின் கேட்குறீங்களா ஓகே கேட்குறேன் ஃபஸ்ட்டு சிலா நீராவி ஃபஸ்ட் கொஷின்னு ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நீராவி உருளை சட்டம் எனப்படுது என்ன நீராவி உருளை சட்டம்னா என்னங்க நீராவி உருளை சட்டம்னா என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினு சரிலா ஓகே ரெண்டாவது நம்ம உச்சநீதிமன்றம் இருக்குங்களா உச்சநீதிமன்றத்துக்கு மூலமாக நீதிப்பேரனை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம் மூலமாக நீதிப்பேரனை பயன்படுத்துறதுக்கு ஆர்டிகல்ஸ் என்ன உச்சநீதிமன்றம் மூலமாக நீதிப்பிராணி பயன்படுத்துறதுக்கு ஆர்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் கடமை உரிமை இருக்கு இல்லைங்களா கடமையும் உரிமையும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது கடமையும் உரிமையும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது என்ற கூற்றை கூறியவர் யார் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது என்ற கூற்றை கூறியவர் யார் ஓகேங்களா ஓகே இப்போ இந்திய அரசுல இப்போ இருக்கு இந்திய அரசுல இப்போ உருவாக்குறதுக்கு எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதம் எத்தனை நாட்கள் அதை ஆணிச்சு சொல்லுங்கள் இந்திய அரசுல உருவாக்குறதுக்கு எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்கள் சொல்லுங்களா ஓகே இந்த ஷார்ட் கட்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம் இதோட நம்ம இந்த பார்ட் டு வீடியோ லெசன் முடிஞ்சு நன்றி மீண்டும் வணக்கம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஷார்ட் கட்லாம் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்